அடுத்து வந்து எக்ஸாம்பிள் 2.31 சுருக்குக அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த மாதிரி 1 பிளஸ் சம் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் போட்டு பவர் 18 இது ஸோ ஃபார் காஸ் சைன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்போ டைரெக்டாக வந்து அந்த காஸ் சைன் இல்லாமல் இந்த மாதிரி கொடுத்துருந்தா யூ ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு ரைட் இன் போலார் ஃபார்ம் போலார் ஃபார்ம் அப்படின்னா துருவ வடிவம் ஸோ இந்த போலார் ஃபார்ம் அப்படிங்கிறப்போ யூ ரைட் த கிவன் சம் ஆஸ் ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஸோ இன் திஸ் யூ ஹேவ் டு ஃபைண்ட் ஆர் வேல்யூவும் தீட்டா வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் டு ஃபைண்ட் தீட்டா யூ ஆர் யூஸிங் த குவாட்ரண்ட் வந்து பிரின்சிபல் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும் பிரின்சிபல் வேல்யூ அப்படின்னா பிரின்சிபல் வேல்யூனா முதன்மை மதிப்பு ஸோ ஹியர் பிரின்சிபல் வேல்யூ முதன்மை மதிப்பு ஸோ இந்த முதன்மை மதிப்பு பிரின்சிபல் வேல்யூனா நாலு குவாட்ரண்ட்டுக்கு என்னென்ன வரும் அப்படின்னா இங்கே தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி வரும் இங்கே தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி வரும் தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா இந்த இடத்துல வந்து தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி வரும் செகண்ட் குவாட்ரண்ட்ல இது வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டும் ஃபோர்த்து குவாட்ரண்ட்டும் செகண்ட் குவாட்ரண்ட்டில் தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா திஸ் இஸ் பை மைனஸ் ஆல்ஃபா இங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு வரக்கூடியது தென் தேர்ட் குவாட்ரண்ட்டில் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பை மைனஸ் ஆல்ஃபா இங்கே தேர்ட் குவாட்ரண்ட்டு இந்த இடத்துல வரும் நமக்கு ஸோ இது வந்து நான் நல்லா ஞாபகம் தீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆல்ஃபா தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா தென் தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் டு இது மேலே ப்ளஸ்ஸு கீழே மைனஸு இங்கே மேலே ப்ளஸ்ஸு கீழே மைனஸு தட்ஸ் ஆல் இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு தனியாக ஒரு வீடியோ வந்து அது தனியாக போட்டுக்கலாம் பட் இந்த இடத்துல வந்து அந்த அதுக்குரிய ஆப்டான ஆன்சர் எடுத்து இங்கே எழுதுனா போதும் இப்போ ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கணும் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் ஆர் ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர் ரியல் பார்ட் என்ன ஒன்று இமேஜினரி பார்ட்டும் ஒன்று ஐக்கு பக்கத்தில் என்ன இருக்குது ஒன்று ஸோ ஒன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ரூட் டூ ஸோ ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ தீட்டா கண்டுபிடிக்கணும் தீட்டா தீட்டாவுக்கு முதல்ல ஃபஸ்ட் நீ ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும் ஆல்ஃபா வேறு தீட்டா வேறு ஆல்ஃபா கண்டுபிடிச்சாதான் யூ கேன் ஃபைண்ட் தீட்டா ஃபஸ்ட்டு யூ ஆர் ஃபைண்டிங் ஆல்ஃபா ஆல்ஃபாவோட வேல்யூ ஃபார்முலா ஆர்குமெண்ட்டு டேன் இன்வர்ஸ் ஒய் பை எக்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் ஸோ டேன் இன்வர்ஸ் ஒய் வந்து ஒன்று இதுவும் ஒன்று ஸோ டேன் இன்வர்ஸ் ஒன்று டேன் இன்வர்ஸ் ஒன்றுனா டேன் ஃபைவ் பை ஃபோர் இல்லையா டேன் ஃபைவ் பை ஃபோர் டேன் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஒன்று ஸோ டேன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன்று இது இன்வர்ஸ் ட்ரிக்னமெட்ரிக்காக இருக்கிறதுனால டைரெக்டாக ஃபைவ் பை ஃபோர்னு எழுதிட்டோம் ஸோ ஆல்ஃபா வேல்யூ வந்து ஃபைவ் பை ஃபோர் அப்போது இந்த ஆல்ஃபா வேல்யூ எடுத்து நம்ம இங்கே ஸோ விச் இம்ப்ளைஸ் இங்கே வந்து ஒன் ப்ளஸ் ஐ ஸோ ஒன் கமா ஒன் ஒன் கமா ஒன் எங்கே இருக்குது லைஸ் இன் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் லைஸ் இன் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் தேர்ஃபோர் பிரின்சிபல் வேல்யூ தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸோ தீட்டா ஈக்குவல் டு ஃபைவ் பை ஃபோர் ஸோ தீட்டாவும் கண்டுபிடிச்சிட்டோம் ஆறும் கண்டுபிடிச்சிட்டோம் தேர்ஃபோர் போலார் ஃபார்ம் அதனுடைய போலார் ஃபார்ம் ஒன் ப்ளஸ் ஐ ஹோல் பவர் என்ன இருக்குது ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா இல்லையா ஸோ ஆருக்கு என்ன ஒன்று தீட்டா ஃபைவ் பை ஃபோர் ப்ளஸ் ஐ சைன் ஃபைவ் பை ஃபோர் கொஸ்டினில் வந்து பவர் 18 இருக்குது இல்லையா தேர்ஃபோர் இது வந்து ஒன் ப்ளஸ் ஐ ஸோ ஒன் ப்ளஸ் ஐ ஹோல் பவர் 18 ஈக்குவல் டு இங்கே காஸ் ஃபைவ் பை ஃபோர் ப்ளஸ் ஐ சைன் ஃபைவ் பை ஃபோர் பவர் 18 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன் இப்போ என்ன அப்ளை தேவைப்படுறோம் டிமாவியஸ் தியரம் ஸோ டிமாவியஸ் தியரத்தின் படி இதை எப்படி எழுதலாம் காஸ் 18 ஃபைவ் பை ஃபோர் ப்ளஸ் ஐ சைன் 18 ஃபைவ் பை ஃபோர் ஸோ இது இது கேன்சல் பண்ணினா இங்கே டூ இங்கே நைனா ஸோ காஸ் நைன் ஃபைவ் பை டூ ப்ளஸ் ஐ சைன் நைன் ஃபைவ் பை டூ இது அழிச்சிடலாம்
ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம கொஸ்டின்க்கு தகுந்த மாதிரி ஃபைவ் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் ஃபைவ் பை டூ ஏதோ ஒன்று, தென் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் பை டூ, ஃபைவ் பை டூன்னு கூட வேண்டாமே, தீட்டான்னு வச்சுக்கலாம். தென் ஃபைவ் ப்ளஸ் தீட்டா, தென் டூ பை மைனஸ் தீட்டா, டூ பை ப்ளஸ் தீட்டா, த்ரீ பை மைனஸ் தீட்டா, த்ரீ பை ப்ளஸ் தீட்டா, அதே மாதிரி ஃபோர் பை மைனஸ் தீட்டா, ஃபோர் பை ப்ளஸ் தீட்டா, இதெல்லாமே இங்கே இது எதுக்கு சூட்டபுளாக இருக்கோ தட் யூ ஆர் செலக்டிங். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, தட் இஸ் ஈக்குவல் டு காசா ஃபோர் பை ப்ளஸ் ஃபைவ் பை டூன்னு எடுத்து பாருங்கள். ஃபோர் டூ சார் எயிட்டு, எயிட் ப்ளஸ் ஒன்று நைன், ஸோ நைன் ஃபைவ் பை டூ. ஸோ இதில் வந்து உனக்கு தகுந்த மாதிரி நீ வந்து சூஸ் பண்ணிக்கணும். தென் ஐ சைன் ஹியர் நைன் பை, இதையும் எப்படி எழுதலாம், ஃபோர் பை ப்ளஸ் ஃபைவ் பை டூ அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். ஸோ ஈக்குவல் டு காசா ஃபோர் பை மீன்ஸ் நாலு ரவுண்டு திரும்ப அங்கேயே தான் இருக்கும் இல்லையா. அப்போ ஆக்சுவலாக வந்து ஜஸ்ட்டு ஃபைவ் பை டூ த சிசி, இங்கே என்ன வரும், காஸ் ஃபைவ் பை டூ அப்படின்னு சொல்லி வரும் ஹியர். உனக்கு இது சிரமமாக ஃபைவ் பை டூ அப்படிங்கிறப்போ சரி பரவாயில்ல, காஸ் ஃபைவ் பை டூ, அப்படி இல்லாட்டி இந்த ஃபோர் பைன்னு இது கூட நீ வச்சுக்கலாம். இந்த கேன்சல் பண்ணாமல் எயிட்டீன் பைன்னு வச்சுட்டு ஃபைவ் பை ஃபோர் அப்படின்னு போட்டின்னா இந்த குவாட்ரன்ட் ஃபஸ்ட் குவாட்ரன்ட்டில் வரும் அப்படிங்கிறத நீ ஃபாலோ பண்ணிக்கலாம். தென் ஐ சைன் ஃபைவ் பை டூ, பரவாயில்ல இது கேன்சல் பண்ணிட்டோம், காஸ் நைன்ட்டி ஜீரோ, தென் இங்கே சைன் நைன்ட்டி ஒன்று இல்லையா. ஸோ ஐ ப்ராக்கெட் ஒன்று. ஸோ இங்கே என்ன பிகின் பண்ணோம் கொஸ்டினில், ஒன் ப்ளஸ் ஐயா, ஒன் ப்ளஸ் ஐ ஹோல் பவர் எயிட்டீன் இல்லையா, ஒன் ப்ளஸ் ஐ ஹோல் பவர் எயிட்டீன்னு போட்டு இந்த இடத்துல ஏதோ வெளியில் எடுத்தோம்ல ஐ பவர் எயிட்டீனா, எஸ் வி ஹவ் டேக்கன் ஐ பவர் எயிட்டீன். அந்த ஸ்டெப்பு நம்ம அப்படியே இதை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம், ஐ பவர் எயிட்டீன் வெளியில் எடுத்ததை போடல நினைக்கிறேன். ஸோ ஐ பவர் எயிட்டீன் ஐ திங்க், ஸோ இந்த இடத்துல ஐ இருக்கா, நோ நாட் தட் வே, ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிற அடித்ததில் பார்த்துடலாம். நான் இங்கே தான் தப்பு பண்ணிட்டேன், இங்கே என்ன இந்த ரூட் ஒன் ப்ளஸ் ஒன்று வந்து ஒன்றுன்னு அப்படின்னு சொல்லி போட்டேன், இங்கே என்ன வரும் ஆக்சுவலாக ரூட் டூன்னு வரும். அப்போ ஆரோட நான் மறுபடியும் வீடியோ எடுக்கலை, நீ அந்த இடத்துல கரெக்ட் பண்ணிக்க, ஆர் ஈக்குவல் டு ரூட் டூ. அப்போ இங்கே வரு, இந்த இடத்துல வந்து ஆறுங்கிற இடத்துல ரூட் டூ. அப்போ இது இந்த பவரோடு சேர்த்து எழுதணுமா, இங்கே ஒன்று இருந்ததுனால நான் அதை கன்சிடர் பண்ணல, பட் இங்கே வந்து ரூட் டூ பவர் எயிட்டீன். ஸோ இங்கே பவர் எயிட்டீன் இருக்கிறனால இது ரூட் டூ பவர் எயிட்டீன். ரூட் டூ பவர் எயிட்டீன் என்ன, டூ பவர் நைன். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு இங்கே ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் இந்த டூ பவர் நைன் அப்படிங்குன்னு வரும். ஸோ ஜஸ்ட் யூ கரெக்ட் யுவர் செல்ஃப். அப்போ இங்கே ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் டூ பவர் நைன், ஸோ டூ பவர் நைன், டூ பவர் நைன் அப்படின்னு சொல்லி இருக்கும். இது ஏதோ ஒரு விட்ட மாதிரியே இருந்துச்சு. ஸோ டூ பவர் நைன் இங்கே என்ன இருக்குது, ஐ அப்படின்னு இருக்கு. டூ பவர் நைன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல்வ், ஸோ ஐ பை ஐ, சாரி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ஐ. ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர்.